வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். இதுவரை கட்டுப்பணத்தை செலுத்திய 10 வேட்பாளர்கள் சூழ்பிடிக்கும் தேர்தல் அரசியல் களம். ஜனாதிபதி ரணிலுக்கு அதிகரித்து வரும் ஆதரவு, மீண்டும் ரகசிய சந்திப்பில் ரணில் மற்றும் மகிந்த. பொதுஜன பிரிவினை பிரதித்துவப்படுத்த இளம் தமிழருக்கு அழைப்பு விடுத்த நாமல் ராஜபக்சே. மத்திய கிழக்கு போர் பதட்டம், இலங்கைக்கும் நெருக்கடி, நாட்டு மக்களுக்காக ஜனாதிபதி அதிரடி நடவடிக்கை. நிர்வாகத்தை குழப்பும் முயற்சியில் ஞானசார தேரர் உள்ளிட்ட குழுவினர் திரைமறைவில் சதி. நடக்க இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் வீறு கொண்டு எழுவார்கள், அன்னலிங்க வெண்ணராசா கருத்து. பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி அறிவிப்பு. சமையல் எரிவாயு விலை தொடர்பில் வெளியானது புதிய அறிவிப்பு. தலையில் தேங்காய் விழுந்ததில் முன் பள்ளிக்கு சென்ற சிறுமி மரணம். கேரள மண் சரிவில் சிக்கி இலங்கையர்கள் உயிரிழப்பு. எதிர்வரும் செப்டம்பர் 21 ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில், ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரை 10 வேட்பாளர்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் கீர்த்தி ரத்ன மற்றும் கே கே பேதாச ஆகியோர் சுயேட்சை வேட்பாளர்களாக கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். அதேவேளை முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ, தேசிய ஜனநாயக முன்னணி சார்பிலும், ஓசல கேரத் அபிநவ நிவாகல் பிரமண சார்பிலும், ASP லியனகே தொழிலாளர் கட்சி சார்பிலும், சஜித் பிரேமதாசா ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பிலும் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர். மேலும் PWSK பண்டாரநாயக்கவினால், ஜாதிக சன்வர்த்தன பிரமண சார்பிலும், அஜந்தடி சொய்சாவினால் ருகுணு ஜனதா கட்சி சார்பிலும், ஸ்ரீதுங்க ஜெயசூரியவினால் சோசியலிச கட்சி சார்பிலும் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை கடைசி நிமிட சிக்கல்களை தவிர்ப்பதற்காக பண வைப்புகளை முன்கூட்டியே சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணையக தலைவர் RMLA ரட்நாயக்க தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அதிகரித்து வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் P. ஹரிஷன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினருக்கிடையில் டீல் அரசியல் உள்ளது. தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை தோற்கடிப்பதற்காகவே இவர்கள் டீல் அரசியலில் ஈடுபட்டுள்ளார்கள். ஆனால் தற்போது பொதுஜன பிரமுன கட்சியில் 92 உறுப்பினர்கள் தேர்தலில் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளனர். எனவே ராஜபக்ஷ தரப்பினர் ஆதரவு வழங்கினாலும் இல்லாவிட்டாலும் பொதுஜன பிரமுனவின் பெரும்பாலான ஆதரவானது ரணில் விக்ரமசிங்கவிற்கே உறுதியாகியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இதேவேளை பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையிலான மகாஜன எக்ஸத் பிரமுன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளது. அடுத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவிற்கும் இடையில் நேற்று இரவு மீண்டும் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. குறித்த சந்திப்பானது கொழும்பு விஜயராமரில் உள்ள மஹிந்த ராஜபக்சேவின் இல்லத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இருவருக்கும் இடையிலான இந்த சந்திப்பு மூடிய அறை சந்திப்பாக அமைந்திருந்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் சுமார் 1 மணி நேரம் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரியவந்துள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என்று உள்கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. இது தொடர்பான மேலதிக கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன எடுத்த தீர்மானத்தை மாற்றுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவிடம் பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஜனாதிபதி தேர்தலில் தமது கட்சி சார்பில் தனி வேட்பாளர் நியமிக்கப்படுவார் என்று பொதுஜன பிரமுன அறிவித்துள்ள நிலையில் அந்த கட்சி இரண்டுபட்டு போயுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன சார்பில் இளம் தமிழர் ஒருவர் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகுவதை எதிர்பார்ப்பதாக நாமல் ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் அவர் எதிர்காலத்தில் ஜனாதிபதி அல்லது பிரதமராக வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாங்கள் தமிழ் சமூகத்தின் இளையவர்கள் சிலருடன் இணைந்து செயல்படுகின்றோம். வடக்கிலிருந்து எதிர்காலத்தில் தமிழ் இளைஞரொருவர் பொதுஜன பிரமுன கட்சியை பிரதித்துவம் செய்வதை எதிர்பார்த்திருக்கின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதட்டம் காரணமாக இலங்கையில் நெருக்கடிகள் ஏற்படலாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அச்சம் வெளியிட்டுள்ளார். எரிபொருள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களை பெற்றுக்கொள்வதில் நாட்டு மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் பிரச்சினையை கையாள ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளார். இவ்வாறான நெருக்கடியை எதிர்கொள்ளும் வகையில் 3 விசேட குழுக்களை ஜனாதிபதி நியமித்துள்ளார்.
இதன்படி தேசிய பாதுகாப்பு தொடர்பான விசேட குழு ஒன்றும் பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறித்து ஆராய்வதற்கான குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த இரண்டு குழுக்களின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கான உயர்மட்ட குழு ஒன்றையும் ஜனாதிபதி நியமித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஜான் அலஸ், வெளிவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்திரணி அலிசப்ட்ரி, மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியமான சாகல ரட்நாயக்க ஆகியோரின் அங்கத்துவத்துடன் இந்த விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. கல்முனை முக்ஜுதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் நிர்வாகத்தை குழப்ப முயற்சியில் ஞானசார தேரர் உள்ளிட்ட குழுவினர் திரைமறைவில் செயற்பட்டு வருவதாக கல்முனை முக்ஜுதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் மற்றும் கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டகை தர்கா சரீபின் தலைவர் டாக்டர் அல்லாக் எஸ் எம் ஏ அசிஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அம்பாறை மாவட்டம் கல்முனை பகுதியில் நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். ஞானசாரரை ஊருக்கு கொண்டு வந்த பாட்டியும் இப்போ உள்ளுக்கிருக்காங்க, சரியா உள்ளுக்கு வந்திருக்காங்க. அதை நான் குறிப்பாக குறிப்பிட வேண்டும். ஞானசாரரை கொண்டு வந்து தன்னுடைய வீட்டிலே கொண்டு வரும்போதோ அந்த ஒழுங்கையால் வரும்போதோ சபானிஸ் மௌலவியிட வீட்டுக்கு வரும்போதோ எங்களுடைய முஃபிசால் என்கின்ற லெக்சரர், நான் பெயர் குறிப்பிடாவிட்டாலும் அடுத்த குறிப்பிட வேண்டிய பொறுப்பு இருக்கு எனக்கு, சரிதானே. அவர் இந்த பள்ளியை பார்த்து ஞானசாரரிடத்த சொல்லியிருக்கின்றார், இதுதான் அந்த சூப்பர் முஸ்லீம் பள்ளி என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் டாக்டர் ரைஸ் இங்கே ஒரு நிர்வாகியாக இருந்திருந்தார் அந்நேரம். இப்போது அவர் இந்த அதே சொன்ன அந்த நபரோடு மிகவும் நெருக்கமாக செயற்படுறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இப்போ அன்றைக்கு பத்திரிகையாளர் மாநாட்டில் கூட இருந்தாங்க, பத்திரிகையாளர் மாநாட்டில் செவி கொடுத்தாங்க. ஆகவே இது ஒழிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இல்லை. அனைத்து அரசு தனியார் மற்றும் விசேட பாடசாலைகளில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு மாணவர் காப்புறுதி திட்டம் வழங்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சருக்கும் இலங்கை காப்புறுதி கூடு தாபனத்திற்கும் இடையில் காப்புறுதியை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான உடன்படிக்கையில் கைச்சாத்திடும் போது அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அமைச்சர் குறித்த காப்புறுதியானது இன்று முதல் 3 வருட காலத்திற்கு வழங்கப்படவுள்ளதாக, கல்வி அமைச்சர் இதற்காக 7,112 மில்லியன் ரூபாயை முதலீடு செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்த காப்புறுதி மூலம் அரசு அல்லது தனியார் வைத்தியசாலைகளில் உள் நோயாளிகளுக்கான சிகிச்சைக்கான நன்மை 3 லட்சம் ரூபாய் மற்றும் வெளி நோயாளர் சிகிச்சைக்கு ரூபாய் 20,000 மற்றும் தீவிர நோய் நன்மையாக 1,50,000 வரை மாணவர்கள் பலனடைய முடியும் என்று தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் மாதத்தில் லாப்ஸ் சமையல் எரிவாயுவின் விலையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என்று லாப்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஜூலை மாதத்தில் நிலவிய விலையிலேயே ஆகஸ்ட் மாதமும் லாப் சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்படும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய 12.5 கிலோகிராம் லாப் சமையல் எரிவாயு 3,680 ரூபாவிற்கும் 5 கிலோகிராம் லாப் சமையல் எரிவாயு 1,477 ரூபாவிற்கும் 2.3 கிலோகிராம் எரிவாயு கொள்கலன் 591 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட உள்ளது. மாவனல்லை நகர முன்பள்ளியொன்றில் தலையில் தேங்காய் விழுந்ததில் படுகாயமடைந்த சிறுமி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தேங்காய் விழுந்ததில் படுகாயமடைந்த சிறுமி மாவனல்லை அடிப்படை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் ஆபத்தான நிலையில் கண்டி தேசிய வைத்தியசாலையில் மாற்றப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக மாவனல்லை காவல்துறையினர் குறிப்பிட்டனர். ரனுலி ஹசத்மா எதிரிமான சிறுமியே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். சிறுமியின் தாய் குடும்பநல பணியாளர் என்றும் அவரது தந்தை அரசு வைத்தியசாலையில் காவண்டி ஓட்டுநராக பணிபுரிந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த சிறுமியின் பிரேத பரிசோதனை கண்டி தேசிய வைத்தியசாலையில் இடம்பெற உள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். புதிய அம்சங்களை கொண்ட இலங்கை கடவுச்சீட்டுகள் 2024 அக்டோபர் மாதம் முதல் வழங்கப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஜான் அலஸ் தெரிவித்துள்ளார். இதற்கமைய சாதாரண உத்தியோர்வ மற்றும் ராஜதந்திர கடவுச்சீட்டுகள் 3 வெவ்வேறு நிறங்களுடன் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இலங்கையில் முதல் மின்னணு கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு தயாராகும் வகையில் அடுத்த 2 மாதங்களுக்கு கடவுச்சீட்டுகளை வழங்குவது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஜான் அலஸ் குறிப்பிட்டுள்ளார்.
நடைபெறவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு வேறு கொண்டு எழுவார்கள் என்று வடக்கு மாகாண மீனவ பிரதிநிதி அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வெல்ல முடியாது என்று தெரிஞ்சும் எங்களுடைய ஒற்றுமையை ஒன்றுபட்டு சர்வதேசத்துக்கு காட்ட வேண்டும், உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்றதுக்கு அப்பால நாங்கள் இனிவரும் காலங்களிலே இந்த தேர்தலிலே ஒன்றுபட்டு நிற்போம். இந்த பொதுமக்களுடைய கட்டமைப்பு நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்காலத்தில் வந்தால் வடகிழக்கிலே பரந்த காலங்களை போன்று 15 மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழர்கள் நாங்கள் வெல்வதற்குரிய அடித்தளமாக இந்த பொது வேட்பாளர் கட்டமைப்பு இருக்கும். அதற்கு நீங்கள் வெளியிலே நின்று இதை விமர்சிப்பதை விடுத்து நீங்களும் ஒரு தமிழர் நாயகத்தை பிரதிநிதிப்படுத்துகிறீர்கள். இந்த சிவில் கட்டமைப்புக்கு நீங்கள் வாருங்க, உங்களை அழைச்சி கொண்டிருக்க நீங்கள் முடிவெடுக்கிறோம் என்று கடைசி வரைக்கும் நின்று நீங்கள் தென்னிலங்கை வேட்பாளர் ஒரு ஆளைத்தான் ஆதரிப்பீர்கள் என்பது மக்கள் ஐயப்படுகிறார்கள். அந்த ஐயப்பாட்டிலே இருந்து தமிழ் சமூகம் சிதைவுபடாமல் எங்களுடைய இப்போதைய ஜனாதிபதி கடந்த காலத்திலே ஒரு வசனத்தை அடிக்கடி சொல்லுகின்றார் தெரியுமோ, தமிழ் பொது வேட்பாளர் ஒன்றுபடாது, நீங்க ஒற்றுமையா வாங்க, உங்களுக்கு தீர்வத்தாரம், ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு பிரச்சனையை கொண்டு வந்து முன்வைக்கிறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு ஜனாதிபதியாலேயே வைக்கப்படுகிறது. முதல் அந்த குற்றச்சாட்டுக்கு பற்றி முற்றுப்புள்ளி வைப்பதற்கு வடகிழக்கு தமிழர்கள், தமிழ் சிவில் அமைப்புகள், அரசியல் கட்சிகள், பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கிடையில வாங்கும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, கருத்து வேறுபாடு இருக்கு, ஆனால் தமிழர் இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்க கட்சி வேறுபாடு இன்றி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் ஒன்றுபட்டு இந்த குடையின் கீழே வரணும் என்று நாங்கள் வடக்கு கிழக்கு கடற்றொழர் சமூகமாக உங்கள்கிட்ட வேண்டுகின்றோம். யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை ஆதர வைத்தியசாலையின் உணவுச்சாலையில் பிற்பகல் 6 பின்னர் நோயாளர்கள் சுடுதண்ணீரை பெற்றுக்கொள்ள முடியாத அவலநிலையில் உள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. குறிப்பாக குறித்த உணவுச்சாலையில் 6 சுடுதண்ணீர் வழங்கல் நிறுத்தப்படுகின்றது. அவசரமாக சுடுதண்ணீர் தேவைப்பட்ட மூவர் நேற்றிரவு 6:45 சுடுதண்ணீர் பெறுவதற்கு சென்றுள்ளார்கள். அவ்வாறு சென்றவர்களிடம் இங்கு 6 சுடுநீர் நிறுத்தப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. அவ்வாறு உங்களுக்கு சுடுநீர் அவசியமெனில் ரூபாய் 100 தாரங்கள் என்றும் மின்சார கேட்டலில் சுடுநீர் வைத்து திறக்கின்றனர் என்றும் உணவுச்சாலை நடத்தினர் கோரியுள்ளார். ரூபாய் 100 கேட்கப்பட்டதால் சுடுநீர் பெற்றுக் கொள்ளாமல் சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனாலேயே நோயாளர்கள் மற்றும் நோயாளர்களுக்கு உதவியாக நிற்கின்றவர்கள் பெரிதும் சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தர்மபுரம் பகுதியில் நேற்றைய தினம் இரவு 1 மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த காட்டு யானை ஒன்று பெரும் அழிவை ஏற்படுத்தியுள்ளது. வாழ்வாதாரத்திற்காக செய்கை மேற்கொள்ளப்பட்ட 20 மேற்பட்ட வாழைகள், 1/2 ஏக்கரில் செய்கை மேற்கொள்ளப்பட்ட சோளன், பலாக்காய்கள், தென்னை உள்ளிட்டவைகள் யானையால் முற்றுமுழுதாக சேதமாகியுள்ளதாக வீட்டு உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் மேலும் தமது பகுதிக்கு ஜானை வரலாம் என்ற அச்சத்தில் இருப்பதாகவும் தமது பாதுகாப்பிற்காக ஜானை வழியை தந்ததோமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி இளைஞர்கள் 2 உயிரிழந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வருகின்ற கனமழை காரணமாக வயநாடு பகுதியில் அடுத்தடுத்து மண் சரிவு ஏற்பட்டு 295 மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். இந்த மண் சரிவில் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்த நிலையில் மேலும் பலர் காணாமல் போயுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்த மண் சரிவில் உயிரிழந்த 2 தமிழர்களும் இலங்கையிலிருந்து குடிபெயர்ந்தவர்கள் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள், தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள், வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள், இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வனம். உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வனத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறே. சமூகத்தில் நாம், சமூகத்திற்காய் நாம். ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.